நாமத்தில் வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த வேத வேத பாடத்துக்கு வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறோம் கடந்த பாடத்தின் தொடர்ச்சி நம்ம தொடருவோம் சவுளை தேவன் ஏன் ராஜாவை இராதபடிக்கு தள்ளினார் தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணித்ததுனால அவனை ராஜாவை இராதபடிக்கு தள்ளி அந்த ராஜபாரத்தை யார்கிட்ட பறித்து கொடுக்குறேன்னு சொன்னார் தாவித கொடுக்குறேன்னு சொன்னார் இப்போ தாவிது என்ன செய்யணும் சவுல்கிட்ட என்ன ஆர்டர் கொடுத்தாரோ அதை தாவிது செய்யணும் இப்போ சவுல் முழுவதுமாக என்ன செய்யலை தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றலை இப்போ தாவிது அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு தாவிது ராஜா பிறப்பு தாவிது போயிட்டு மீண்டும் அமலேக்கர்களோடு சவுல் யுத்தம் செஞ்சது அமலேக்கரோடு இவர் யுத்தம் செய்ய போகிறார் போகும்போது அங்கே நம்ம வாசிக்கிறோம் நானூறு வாலிபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க தப்பித்து ஓடி போனார்கள் இந்த சம்பவம் இது ஒரு சம்பவம் இந்த சம்பவத்திலிருந்து கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு என்ன பாடம் பிதாக்கள் இப்போ சவுளை நம்ம என்னென்னு பார்க்குறோம் பிதான்னு வச்சுக்கோம் பிதாக்கள் தேவியுடைய வார்த்தையை சரியாக கை கொண்டு அந்த அமலைக்கர்னா யார் பாவிகள் அமலைக்கருக்கு டெஃபினேஷன் வேதம் சொல்கிற அர்த்தம் என்ன கருத்து பாவம் பாவிகள்னு சொல்லுது அப்போது பாவத்தை இவங்க முறியடிக்கலை அப்படின்னு சொன்னால் பிதாக்கள் பாவத்தை ஜெயம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பாவத்தை ஜெயம் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து வருகிற பிள்ளைகள் பாவத்தை என்ன செய்ய முடியாது முறியடிக்க முடியாதுன்றதான் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இவர் முழுவதுமாக இவர் முறி முறியடித்திருந்தா தாவீதுக்கு இந்த வேலை வந்திருக்காது தாவீதை பற்றி நம்ம வேறு விதமா படிச்சிருப்போம் அப்படியானால் தாவீது என்ன செஞ்சுட்டாரு அவர் யுத்தம் பண்றாரு போயிட்டு நானூறு வாலிபர்கள் தப்பி போறாங்க இதற்கனே வேதாமத்துலேருந்து ஒரு வசனத்தை நம்ம படிப்போம் வா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் வசனம் ஆறாவது வசனம் வசனம் ஆறு நூத்தி இருபத்தி எட்டு ஆறு பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பாருங்க வசனம் என்ன சொல்லுது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் எப்படி காண காண முடியும் அந்த முதல் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிபிதமாய் ஆசிர்வதிக்க பற்றிருப்பான் இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையே நாம அப்படியே சரியா கீழ்ப்படிந்து செய்வோம் என்று சொன்னால் தேவனோடு சேர்ந்து அதை செய்வோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய் இல்லை நம்ம சரியாக செய்யலை குடும்பம் சரியாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னால் தேவனும் என்ன செய்கிறாரு ஒரு பட்சத்தில் ஒரு கட்டத்தில் புறம்பே தள்ளி அந்த புறம்பே தள்ளும்போது அந்த மனுஷனுடைய நிலம் என்ன ஆகுது அவன் யார்கிட்ட போய் ச சரண்ட்ராயிரம் சாத்தானிடம் போயிட்டு சரண்டராயிடும் ஒரு பக்கம் அப்படி வாழ்க்கை போயிடுது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இந்த நபர் சரியான அந்த காரியத்தை செய்யாதனால இன்னொரு நபருக்கு அதிகமான பாரத்தை வச்சிட்றாரு இப்போது பாவன்னா என்ன அப்படின்னு அடுத்த சந்ததி என்ன செய்யலை முழுவதுமா அறியாமல் போகுது தேவடி வார்த்தை கை கொள்வதுனா என்னன்றது விலவனமாக ஆயிடுறாங்க அவங்க கை கொள்ள முடியல அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததி அப்படியே கீழே வந்துட்டே இருந்தது பார்க்கும்போது அது என்ன ஆகுதுங்க சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை போய்விடுகிறது இதற்கனையாக இன்னொரு வசனம் இருக்குது வேதாகமத்தில் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சங்கீதம் இல்லை நீதிமொழிகள் புத்தகம் சங்கீத வாசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் வசனம் ஆறு இதற்கு இணை வசனம் இதுக்கு நீதிமொழிகள் பதினேழு ஆறு பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானம் இங்க என்ன சொல்லுது பிள்ளைகள் முதியோருக்கு இன்னொருத்தர் வாசிங்க வாசிங்கள் பிள்ளைகள் ஆ பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆமாம் இதுதான் இந்த ரெண்டு தளம் இங்கேயும் பாருங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சமாதானம் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் முதியோருக்கு கிரீடம் இப்போ கிரீடம் எது கொடுக்கப்படுது முன்னாடி நம்ம ஒரு பாடத்தில் முந்தைய பாடத்தில் ஒரு பாடத்தில் படிச்சிருக்கிறோம் கிரீடம் அப்படின்போது புலம்பல் அஞ்சு பதினாறு வாசிங்க எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் கிரீடம் கொடுக்கப்படுது பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் அப்படின்னா கிரீடம் எதனால வருது எதனால விழுந்துச்சு பாவத்தினால கிரீடம் விழுந்துச்சு அப்போ கிரீடம் வருது அப்படின்னா இப்ப பாமத்தை மேற்கொள்ளணும் புரியுதுங்களா உங்களுக்கு பாவம் செஞ்சதுனால கிரீடம் கீழே விழுந்துச்சு ஆளுகை இப்போ கிரீடம் கொடுக்கப்படுதுன்னா பாவத்தை என்ன செய்யணும் மேற்கொண்ட தான் இடம் கொடுக்கப்படும் அப்போ சமாதானம் நம் வயதில் வாசிக்கும் அவர் என்ன செய்கிறாரு பாவத்தை சிலுவையின் மேலே வெற்றி சிறந்து சமாதானத்தை உண்டு பண்ணினார்னு வாசிக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அவர் பாவத்தை ஜெயம் கொள்கிறாருன்னு தான் அர்த்தமாக வேதாங்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது இப்போ சவுல் செய்ய முடியாத தாவீது செய்கிறாரு தாவிதம் என்ன செய்கிறாரு ஒரு நானூறு பேரை தப்ப விட்டுறாரு இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா நாம் சரியாக பாவத்தை ஜெயங்கொள்ள கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய பின் சந்ததி சரியாக என்ன பண்ணாது பாவத்தை ஜெயங்கொள்ளாது அமலைக்கீரை முழுவதுமாக என்ன செய்யலை அமலேக்கரான அந்த பாவிகளை முழுவதுமாக தாவிதால் ஜெயம் கொள்ள முடியவில்லை சரி ஒரு கேள்வி தப்பி ஓடினவர்கள் தப்பி ஓடினவர்கள் எங்கேயாச்சும் வந்தாங்களா இந்த நானூறு பேர் தப்பி போகிறாங்க இல்லைங்களா தப்பி போனவங்க மறுபடியும் எங்கு வருகிறார்கள் தப்பி போடி தப்பி ஓடினவர்கள் மறுபடியும் எங்க வர்றாங்க பாருங்க ஏன் ஆண்டவருக்கு அமலைக்கருவில் அவ்வளோ கோபம் வந்து பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தா கூட என்ன செஞ்சிடாத விட்டுறாத கொன்னுடுன்னு சொன்னார் இல்லைங்களா ஒழுங்காக செஞ்சுருக்கணும் செய்யாமல் போனதன் விளைவு பாருங்க இந்த நானூறு பேர் தப்பி ஓடினவங்க எங்க மறுபடியும் வந்தாங்கன்னு படிப்போம் எஸ்தர் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் வசனம் ஒன்று வாசிங்க இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஷ் வேறு அமுதாத்தின் குமார் அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆகிய ஆமான் என்னும் ஆகானியனாகிய மேன்மைப்படுத்தி ஆமான் என்னும் ஆகாகியான் ஆகாகி ஆகாகியன் இனி மென்மைப்படுத்தி பிரபுக்கருக்கு மீளাগত இந்த ஆமான் என்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகாகியன் இந்த ஆகாகியன்ிறது எங்க வாசணமே ஒன்று சாமுவேல் 15வது அத்தியாயத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 15 வசனம் 8 அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் இந்த ஆகாது யாரு குறிக்குதுங்க அமலேக்கிய ராஜாவின் பேர் ராஜ வம்சத்தை சேர்ந்த பேர் ஆகா இந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நான்காம் புலிகேசி சேரன் முதலாம் சேரன் செங்குட்டுவன் இரண்டாம் சேரன் செங்குட்டுவன் இப்படி வரும் பார்த்தீங்களா அதனுடைய வம்சத்தின் பேர் இல்லைங்களா அது போல இந்த ஆகா அப்படின்றது யாருடைய வம்சம் அமலே ராஜாவுடைய வம்சம் சரி இப்போ இந்த ஆகாகன்றது எங்க வருது ஆமான் என்னும் ஆகாகின் மீண்டும் அந்த வசனத்தை ஒன்னு ஒன்னாவது வசனத்தை இவனை எப்படி எந்த இடத்துல நிற்கிறான்னு பாருங்க அவன் ஆமான் என்னும் ஆகாகியினை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் அவனிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக யாரு அகாஸ் வேறு ராஜா அப்படியானால் அவங்க பிரபுக்கள் இருந்தாங்க முதலாம் அதிகாரம் எஸ்தர் முதலாம் அதிகாரம் அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் இருக்கிறவர்களுமான கர்ஷேனா சேதார் அத்மாதா தர்ஷிஷ் மெரேஸ் மர்சேனா மெமுகான் என்னும் பெர்ஷியர் மேதியருடைய ஏழு பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள் அழகா ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன் அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்கள் ராஜா கீழே முதல் ஆசனம் எத்தனை பிரபு ஏழு பிரபுக்கள் இவங்க யாரு மேதிய பெர்சியர் மேதிய பெர்சிய பிரபுக்கள் வேதமாக்கி என்ன சொல்லுது பாருங்க எஸ்தர் எஸ்தர் மூணு ஒண்ணு போய் வாசிங்க ஆமான் என்னும் ஆகாகனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகாஷ் எத்தனை பிரபுக்கள் இருக்காங்க ஏழு பிரபுக்கள் இருக்காங்க சரி தன்னிடத்தில் இருக்கிற பிரபுக்கள் வாசிங்க சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி சரி பாருங்க இந்த பிரபுக்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க அகாசுவருக்கு கீழே இருக்கிறாங்க முதல் ஆசனத்துல இப்போ இந்த பிரபுக்களுக்கு மேலாக யார் வரணும் இந்த ஆமான் அப்படின்னா இந்த பிரபுகளுக்கு இந்த பிரபுகளுக்கு மேலாக வரணும்னா இவன் எங்க இருக்கிறான் ராஜா பக்கத்துல இருக்கிறான் புரியுதுங்களா அகாசுவேருவின் பக்கத்துல போயிட்டு ஆலோசனைக்காரனாக எப்படி தானியல் பத்திரத்தில் வாசிக்கிறோம் நெபுவாத் நேச்சருக்கு ஆலோசனைக்காரனாக தானியல் இருந்தோம் அந்த மாதிரி இங்கே அகாஸ்வேருக்கு பக்கத்தில் உக்காந்துருக்கிற நபர் யாரு ஆமான் புரிதா உங்களுக்கு இந்த ஆமான் யார் அவன் அமலேக்கிய ராஜாவுடைய வம்சத்தை சேர்ந்தவன் நானூறு பேர் தப்பி ஓடினாங்க பாத்தீங்களா அவங்க சரி ஒரு சிறிய ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம் எப்போ தப்பி போடுறாங்க சவுளுடைய ராஜா அப்புறமா தாபீது ராஜாவாகக்கு முன்னாடி செய்கிறாரு அந்த யுத்தத்தில் தப்பிச்சு போகிறாங்க நீங்கள் ராஜாக்களுடைய அரசு சவுல்லிருந்து சிதேக்கியா ஏன் சிதேக்கியா போடுறோன்னா கடைசி ராஜா சிறுவேலியின் ராஜா இந்த சிதேக்கியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து வருடங்கள் வருது இந்த ராஜாக்களுடைய வருஷங்கள் இத்தனை வருஷம் ஐநூற்றி பத்து வருஷம் அதுக்கப்புறமா சிதேக்கியாவின் காலத்தில் சிறையில் ஜனங்கள் பாபிலொண்டுக்குள் போய் அடிமையிலாகிறாங்க எத்தனை வருஷம் எழுபது வருஷம் அதுக்கப்புறமா தானி பாபிலோன் தேசத்துக்கு அப்புறமா தான் யார் வரா மேதிய பெர்ஷியர்களுடைய காலம் தரிஸ் கோரஸ்ட் அவங்களுடைய காலம் இடத்துல பார்த்துக்கோங்க அது எவ்வளோ வருதுன்னு தெரியல அது நம்ம கணக்கு பண்ணணுமா கிட்ட கட்ட சொல்லலாம் அறுநூறு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ போய் எத்தனை வருஷம் ஆகுது அறுநூறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கூட்டம் ஓடி போயிட்டு இப்போ எங்கே உட்காந்துருக்குது அகாசுவேருவின் பக்கத்தில் உக்காந்துருக்க வணிக்கிறீங்களா அகாசுவேருவின் பக்கத்தில் ஏன் ஆண்டவர் இறக்கம் வைக்காமல் குழந்தை கூட அழின்னு சொன்னார் அழிச்சிருந்தா இந்த வம்சம் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு இல்லையா என்ன எழுதி கொடுத்தாரு இது வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நான் என்ன செய்யணும் இந்த வம்சத்தை நாசம் பண்ணுவேன் அழிப்பேன் இதை மனசில் வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோன்னு சொன்னார் மாஸ்தர் இருக்கு இல்லையா ஓ ஆண்டவர் தேவன் சொன்ன அந்த காரியத்தை செய்யாமல் இவன் போனதுனால இப்போ இவன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறான் தப்பி ஓடாம எங்க வந்து உட்காரோம் அகாசுவேருவின் ராஜபாரத்துல ராஜா பக்கத்துல வந்து உட்காரோம் உட்காந்துட்டு இப்போ இவங்க ஒரு கட்டளை போடுறான் பாருங்களேன் எஸ்தர் மூணு ஒண்ணு வாசிங்களா ஆறாவது வசனம் வாசிங்க ஆனாலும் மொர்தேகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது மொர்தேகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற முரதேகாயின்ற ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் ரொம்ப இவன் ராஜா பக்கத்துல இருக்கான் இவன் சொல்றத ராஜா செஞ்சிருவான் முரதேகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற கவனிக்க வேண்டிய வார்த்தை பாருங்க இன்னார் என்று அறிவித்தாங்களாம் அவ்வளவுதான் ஆனா இந்த ஜனங்களை அழிக்கணும்ன்றது ஆண்டோருடைய திட்டம் என்ன இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வையுங்கள் யாத்திரை அவன் பதினேழு பதினாறில் வாசத்தம் நேபருக்குங்களா பதினாலில் பதினேழு பதினாலு அப்போ இது எழுதி இதை நீங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க அமலேக்க என்கிற ஒரு இனத்தை வானத்தின் கீழே எங்கும் நான் என்ன செய்வேன் அழிப்பேன் இது எழுதி வச்சுக்கோ டெய்லன்னர் ஆனால் எழுதி வச்சவன் என்ன பண்ணிட்டான் வேலையை செய்யலை ஆனால் தப்பிச்சு ஓன்னவன் யோசித்து பாருங்கள் அறுநூறு வருஷமா ஒரு விஷயம் அந்த அந்த சந்ததியில் பேசப்பட்டு வருது என்ன பேசப்பட்டு வருது ஒருத்தவங்க ஓட ஓட துரத்து நம்ம இனத்தையே அழிச்சிட்டான் ஒருத்தன் தாவிது என்கிற ஒரு ராஜா இஸ்ரோவேலியின் ராஜா என்ன பண்ணிட்டான் அவன் இனத்தையே என்ன செஞ்சுட்டான் அழிச்சுட்டான் அதில் நம்ம தப்பி வந்துக்கிற நானூறு பேரு இந்த நானூறு பேரு அறுநூறு வருஷமா நானூறு பேருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்களே வேத வாக்கியம் என்ன சொல்லுது ஆமானுக்கு இந்த மொர்தகாயின் இனத்தார் இன்னார் என்று அறிவித்தார்கள் வாசங்க அந்த வாசங்க மூன்றாறு முர்தேகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் என்று அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாசுவெருவின் எங்கும் இருக்கிற முர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிப்பதற்கு வகை தேடினான் பாருங்க எழுதி வச்சவன் மறந்துட்டான் இவங்க எழுதி வச்சாங்களோ இல்ல மனசுல வச்சு அப்படியே சந்தி சந்தையே சொல்லிட்டு வந்தாங்களே தெரியல ஆனா வேத வாக்கியம் சொல்கிறது இன்னார் என்று அவனுக்கு அறிவித்து அறிவித்தபடினால் அவன் ஒரு லிஸ்ட்டை போடுறான் பாருங்க ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது பாருங்க வந்துச்சுங்களா இந்த கொடுத்தாரு ஆண்டவர் புருஷர்கள் ஸ்ரீகள் குழந்தைகள் பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் எல்லாம் அங்கே கொடுத்தாரு அங்கே தப்ப வச்சான் இப்ப விஸ்வரூபம் எடுத்துட்டு இனத்தையே அழிப்பதற்கு தேவைய ஜனத்தையே அழிப்பதற்கு என்ன செஞ்சிடுச்சு வந்துடுச்சு புரியுதுங்களா அப்போ தேவன் அது அமலைக்கு இறக்கம் வைக்காத அந்த பாவத்தை கொல்லுன்றார் அது சம்பவம் இன்னைக்கு நமக்கு என்ன வைக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா உன் கண்களின் நிச்சயம் நீ நடக்காத உன்னுடைய ஜீவனத்தின் பெருமை இங்கே கொண்டு வராத உலகத்திலும் உலகத்தில் உள்ளவங்களை நீ நேசிக்காத அப்படி நேசிப்பாயானால் என்ன நடக்காது அது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சிருது கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவாய் வந்துவிடும் அது சம்பவம் அந்த நடந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பெரிய எச்சரிப்பை என்ன செய்யுது நமக்கு இந்த அது நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது அப்படியானால் இப்போ என்ன நடந்துச்சு ஆதார் பன்னிரெண்டாம் மாதம் ஆதார் என்கிற பன்னெண்டாம் மாதம் பதிமூணாந்தேதி ஒரே நாளில் எல்லா யூதர்களையும் சங்கரிப்பதற்கு என்ன செய்தான் வகை தேடினான் பாருங்கள் சில விஷயங்கள் நமக்கு ஒரு அவுட்லைனாக எடுத்துக்கோகுது ஆதார் ஏதோ சம்மந்தம் இருக்குது இதில் ஆதார் கார்டுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது ஏதோ ஏதோ பைபிள் இன்றைக்கி உலகம் வச்சுருக்குது இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது இந்த பதிமூணாம் தேதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது நம்பர் இது நியூமராலேஜில் அந்த பாபிலோனியர்களும் இந்த உலகத்தாரும் பயன்படுத்துகிற எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு யாருடைய நம்பர் அப்படின்னு சொன்னால் இது சாத்தானுடைய நம்பர் யாருடைய நம்பர் இது பிசாசி நம்பர் பதிமூணாம் நம்பர் வீடு இந்த பேய் படம்லாம் பார்த்துக்கிறீங்களா தேர்ட்டீன் தேட்டின்றது அந்த மந்திரவாதிகளுக்கு உரிய ஒரு நபர் ஒரு அது இப்போது தேவன் யார் அழிக்க சொன்னார் பாவத்தை அழிக்க சொன்னார் பாவத்தின் கூட்டத்தை அழிக்க சொன்னார் பாவத்தின் கூட்டத்தை இவங்க அழிக்க முடியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு முழு கீழ்ப்படியாமல் போனதுனால இப்போ என்ன நடந்துருச்சு ஏன் இறக்கம் வைக்காமல் கூட குழந்தை குத்துருந்தாரு நீ இறக்கம் வச்சின்னா அது எங்கே வந்துடும் வந்துருச்சா அவன் இறக்க வச்சு என்ன செய்யலாமே அப்படியாவது விட்டுருக்கலாம் அப்படி இறக்க வச்சு விடலை இவன் கண்ணுக்கு எது எல்லாம் நல்லதா படிச்சு விட்டுட்டான் அற்பமாக படுறத அற்பமாய் திறந்தவர்கள்லாம் அழிச்சதுனால தேவடைய வார்த்தையை முழுவதும் நிறைவேற்றாமல் போனதுனால அவனை ராஜாவாக தேவன செஞ்சிட்டாரு தள்ளிட்டா தள்ளிட்டு தாவிது செய்கிறாரு தாவித்துக்கு கொடுக்க தாவிதம் செஞ்சானா இல்லை மறுபடியும் ஆறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் என்ன செஞ்சிச்சு இந்த நபர்கள் மீண்டும் வந்து யூத குலத்தையே தேவடைய ஜனத்தை அழிப்பதற்கு ஒரு டைம் என்ன செஞ்சுட்டான் குறித்து விட்டான் புரியுங்களா தேவியுடைய வார்த்தையை எந்த வார்த்தையை அவன் கை கொள்ளாமல் போனான் சவுல் வார்த்தையின் வருது இல்லைங்களா தேவனுடைய வார்த்தையை தான் நான் கை கொள்ளலை தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதனால ராஜபாரத்தை நீ தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதனால ராஜாவாக இராதபடி கொண்டியும் சிறுவேலிலிருந்து தள்ளி விடுகிறேன்னு எந்த வார்த்தை அப்ப வார்த்தை தேவடி வார்த்தைனா என்ன ஒரே விஷயம் நம்ம பார்த்துட்டு போவோம் வேதாந்த இருக்கிறது எல்லாம் தேவடி வார்த்தையா வேதா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கு வேதவசனம் சொல்லுது இல்லைங்களா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவில் தான் அருளப்பட்டது இதுல தேவனுடைய வார்த்தை எத்தனை இருக்கும் அப்படின்றத என்னன்னு பாருங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இப்போதும் கர்த்தராகி ஆண்டவரே நீரே தேவன் உன்னுடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷ நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர் வார்த்தைகள் என்னது சத்தியம் அப்போ தேவியுடைய வார்த்தைகள் தேவையுடைய வார்த்தை என்பது என்னங்க சத்தியம் இல்லையா சரி எத்தனை வார்த்தை சத்தியம் உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம் வேத வசனம் சொல்லுது உடைய வார்த்தைகள் தான் சத்தியம் இது இணையான வசனம் பாருங்க யாத்திரை ஆகமும் இருபதாம் அதிகாரம் வசனம் ஒன்று சகல வார்த்தைகள் தேவன் பேசி சொல்லின சகல வார்த்தைகள் என்ன தேவன் பேசிய சகல வார்த்தைகள் எத்தனைங்க அது வேதம் சொல்லுகிறது பத்து கற்பனைகள் இந்த பத்து கற்பனைகள் தான் என்னவா நம்முடைய வார்த்தைகள் சத்தியம் ஆமா இயேசியில் சொன்னாரு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் சரி அப்போ அப்படி வார்த்தைகள் ஏன் இந்த வார்த்தைகளை போடுறோம் தேவனுடைய வார்த்தை என்பது என்ன பிரதர் சத்தியம் இந்த சத்தியன்றது எதை சேர்ந்து சார்ந்திருக்குது பத்து கட்டளை பத்து பிரமாணம்ன்றதை நம்ம இப்படி போட்டுக்கலாம் தேவனுடைய குணங்கள் அப்படின்னு போட்டுக்கோம் குணங்கள் இப்போ எந்த வார்த்தையை மீறிட்டாரு சவுள் இதுல எதை மீறினாரு எதை தப்ப வச்சார் அவரு அழித்து போட எதுன்னா மனசு இல்லை முதல் ரெண்டாம் தரமானவைலாம் அழித்து போட அவருக்கு மனசு இல்லை இப்போ ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் அழிச்சிருந்தாரு இவன் கண்ணுக்கு எது பிரியமாய்ப்பட்டதோ அப்போ எந்த பிரமாணத்தை மேறினா அப்படின்னா இச்சிக்க வேண்டாம் அப்படின்னு தேவன் சொன்ன கடைசி கட்டளை என்ன செஞ்சிட்டான் இவன் இவன் மீறான் புரியுதா உங்களுக்கு இவன் எங்கே இருக்கிறான் கீழ் நிலையிலேருந்து தூக்கி ராஜா வாக்குறார் இவன் இவன் விரும்பப்படாத ஒரு நிலையிலையும் இவனை ராஜா வாக்குறாரு புரியுங்களா நிலையில் இருக்கிறவனை தூக்கி எளியவனை தூக்கி பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் உட்கார வச்சு ராஜா வாக்குறாரு இப்படிப்பட்டவன் தேவனுடைய வார்த்தை என்ன நிறைவேற்றி இருக்கணும் இவன் இங்கிருந்து மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டான் மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போய்விட்டான் அப்போ எந்த வார்த்தை அவன் தவறிட்டான் தேவனுடைய சத்தியம் என்கிற பிரமாணம் என்கிற அந்த பிரமாணத்தில் கடைசி பிரமாணத்தை என்ன பண்ணிட்டான் மீறிட்டான் அப்போ ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது முழுமையாக தேவனுடைய விருப்பமான தேவனுடைய மனசில் இருக்கிற அந்த பத்து பிரமாணம் சட்டம் அது பரலோகத்துக்கும் சரி பூமிக்கும் சரி இந்த பத்து பிரமாணத்தை கை கொள்ளும்போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அவர் தான் கை கொள்ள முடியும் நம்ம சுயபடுத்தால கை கொள்ள முடியாது இந்த ஒரு வார்த்தையை அவன் மீறினதுனால அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறத தேவன் அவன் என்ன செஞ்சுட்டார் தள்ளிவிட்டார் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகி நாம் தேவனு தேவனுடைய வேத வசனம் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குது அப்படின்றத நாம் சரிவர செய்யாமல் போவோமானால் நம்ம என் தேவன் கடைசி நாளில் செஞ்சுருவாரு தள்ளிவிடுவார் ஆனாலும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறார் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என் கூட வா நான் உன் கரத்தை என்ன செய்கிறேன் நான் என்னுடைய வசனத்தின் பிரகாரமாக ஒன்று நடக்க வைப்பேன் என்கிற ஒரு உறுதிமொழி தேவன் நம்ம கொடுக்குறார் நம்ம தலைப்பு பார்க்கல இல்லை என்ன தலைப்பு போடலாம் ஒரே ஒரு பாவத்தினால் ஒளிந்து போனவன் போடலாமா ஒரே ஒரு வார்த்தை நிறைவேற்றாமல் போயிட்டான் இல்லைன்னா அவன்கிட்ட மற்ற எல்லா தேவனுக்கு பிரியமான காரியெலாம் செஞ்சான் ஆனால் ஒன்று மட்டும் என்ன செஞ்சிட்டான் இச்சையாக அவன் கையில் கொடுத்தார் அவன் இச்சிக்காத ஒரு பாரத்தையும் கொடுத்து மேன்மைப்படுத்தி வைக்கும்போது அவன் ராஜா எல்லாமே ஆண்டர் கொடுத்துருக்கிறார் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன செஞ்சிட்டான் இச்சித்ததுனால அவனுடைய வாழ்க்கையை என்ன ஆகிடுச்சி அழிந்து விட்டது நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குமானால் தேவன் இப்போ அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கறியா உடைய பாவத்தோடு என்ன செய் நீ வா பாவத்தை விட வேண்டும் என்கிற மனசோடு வா நான் ஒன்று என்ன செய்கிறான் மீண்டும் இந்த உலகத்தில் கிறிஸ்து வரப்போகிறாரு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக நம்ம என்ன செய்ய போகிறாரா வைக்க போகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது புரியுதுங்களா இப்போது அந்த சம்பவம் இந்த கடைசி நாட்டில் வாழ்கிற நமக்கு பல எச்சரிப்பு சத்தியங்களை என்ன செய்து வெளிப்படுத்தி காட்டுகிறது மீண்டும் ஒரு வேத பாடத்தில் நம்ம சந்திப்போம் இந்த பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் ஏசு கிருஷ்ண தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த சத்தியம் நம்முடைய இருதத்தில் வைத்திருந்து நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவன் பரிசு உதவி செய்வாராக ஆமை